ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட பேசிக் இன்ஃபர்மேஷன், தென் அந்த காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ளூட் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க, தென் 2020-21 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்து 1835 வந்து இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காலேஜில் டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து 250 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டியூஷன் ஃபீஸ் வந்து 13610 பெர் இயருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5000. இன்ஸ்டியூட் டைப் கவர்மெண்ட். ஆல் இண்டியா ரேங்கில் வந்து இந்த காலேஜ் வந்து 18th பிளேஸில் இருக்குது. டிஎன் ஸ்டேட் ரேங்க் வந்து 2nd பிளேஸில் இருக்குது இந்த காலேஜ். ஆவரேஜ் டெய்லி ஓபி பார்த்தீங்கன்னா 12000. டோட்டல் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3120 பெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எம்டி எம்ஜிஹெச் டோட்டல் 27 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 364. எஸ்எஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்எம்எஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 328 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த காலேஜில். இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலேஜில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 250 சீட்டில் பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அதாவது 38 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. 85% ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 31% விதத்தில் 66 சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. அந்த 66 சீட்டில் வந்து 5 சீட்டு பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு போயிடும். பிசிக்கு வந்து 26.5% 56 சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க. அதில் 4 சீட்டு வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனுக்கு போயிருது. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 3.5% 7 சீட்டு வந்து இருக்குது. அதில் வந்து 1 சீட்டு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு போயிருது. எம்பிசி வி 10.5% 22 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 2 சீட்டு வந்து 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாக்கு போயிருது. டிஎன்சி வந்து 7% 14 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாக்கு போயிடும். எம்பிசி பார்த்தீங்கன்னா 2.5% 5 சீட் டோட்டல் அவைலபிளாக இருக்குது. அதில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எதுவுமே கொடுக்கல. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15% 32 சீட் அவைலபிளாக இருக்குது. அது 2 சீட்டு பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாக்கு போயிருது. எஸ்சிஏ 3% 6 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷனுக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல. எஸ்டிக்கு வந்து 1% 2 சீட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட சீட் மேட்ரிக். இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட 2021 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீட் தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸ்பெக்டட் ஒன்லி தான், நாட் அக்ரீட். இந்த கட்டாப்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 685 ப்ளஸ் எடுக்கணும். பிசிக்கு வந்து 655 ப்ளஸ் எடுக்கணும். பிசிஎம்முக்கு வந்து 625 ப்ளஸ் எடுக்கணும். எம்பிசிக்கு வந்து 605 ப்ளஸ் எடுக்கணும். டிஎன்சிக்கு வந்து 600 ப்ளஸ்ஸும், எம்பிசி ஓக்கு பார்த்தீங்கன்னா 600 ப்ளஸ்ஸும், எஸ்சிக்கு வந்து 585 ப்ளஸ்ஸும், எஸ்ஏக்கு வந்து 520 ப்ளஸ்ஸும், எஸ்டிக்கு வந்து 505 ப்ளஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் இந்த காலேஜில் வந்து சீட்டு வாங்க முடியும். ஸோ இதுதான் 2020-21 எக்ஸ்பெக்டட். இது நாட் அக்குரேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.